ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டென். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சாலையில் மக்கள் எதிர்பாராமல் சந்தித்த 13 விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல், நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். வெல்கம் டு தமிழ் டென். தென்னாப்பிரிக்காவோட குருகர் பார்க் சாலையில் போன ஒருத்தர் இதை வீடியோ எடுத்திருக்கார். நீர் யானைகள் அவரது வழியை மறைச்சிருக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்க இந்த நீர் யானைகள் ஒரே கடியிலேயே ஆளக்கொள்ளக்கூடியது. தென்னாப்பிரிக்காலேயே அதிகளவான மனித உயிரிழப்புகளை இந்த நீர் யானைகள் ஏற்படுத்துன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அடுத்ததாக பல்கேரியாவோட சாலையொன்றில் போயிட்டு இந்த ஒரு ட்ரக் ஓட்டுநர் ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்திருக்கார். என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு வகை ஓநாய்கள். இவை வந்து உலகிலேயே மிக அரிதாக காணப்படுற இந்த ஓநாய்கள் இந்த பனிப்பொழிவு காலத்தில் மட்டும் இந்த சாலையில் அதிகமாக காணப்படுகிறான். வாகனத்தில் ஏற்பட்ட சில பழுது காரணமாக நிறுத்தியிருந்த டிரைவர் வந்து இந்த ஓநாய்கள் கூட்டத்தை பார்த்ததுமே அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கார். ஆசிய ஓநாய்களை விட இந்த வகை ஓநாய்கள் வந்து 20% ஆசிய ஓநாய்களை விட உடல் எடை அதிகமாக கொண்டதா. அதையும் விட முக்கியமான ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த வகை ஓநாய்கள் பெரும்பாலும் மனித கண்களுக்கு புலப்படாமலே வாழ்ந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீட்டாக் என்று சொல்லக்கூடிய சிறுத்தை வந்து தன்னோட 2 குட்டிகளோடு இந்த சாலையை கடந்து போகுது. வாகனங்கள் 2 வந்து அப்படியே சாலையை குறுக்காலேயே நிற்கிது, கடந்து போகாமல். நம்ம ஊர்லன்னு சொன்னால் ஏற்றிட்டு போயிருப்பாங்க. ஒரு குட்டி வந்து போயிட்டுது, ஆனால் ஒரு குட்டி நடுச்சாலையிலேயே அப்படி இருக்குது. ஆனாலும் போன அந்த தாய் சிறுத்தை வந்து திரும்பி அந்த குட்டியை காவிட்டு போகிறதுக்காக வருது. ஆனாலும் அந்த குட்டிகள் வந்து அந்த சாலையை கடந்து காட்டுக்குள்ளே போகிறதா இல்லை, ஏதோ அதுகளோட வீடு மாதிரி அந்த நடுச்சாலையிலேயே விளையாடிட்டு இருக்கு. வாகனங்களும் அப்படியே நிற்குது. ஒரு வழியாக கடைசியில் தாயும் குட்டிகளுமா காட்டுக்குள்ளே போகிறாங்க. ரெண்டு பக்கமும் பனி மலை மாதிரி படர்ந்திருக்கிறதால இந்த ஓநாய் வந்து காட்டுக்கு போகிறதுக்கு சரியான வழி தெரியாமல் இந்த காருக்கு முன்னாலே ஓடிட்டுருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள்ளே போகிறதுக்காக பனி படறதுக்கு மேலே பாஞ்ச இந்த ஓநாய் வந்து தன்னோட தவறை உணர்ந்து திருப்பியின் ரோட்டுக்கு வந்து ஓடத்து வந்தது. டிரைவரும் அதை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் நிச்சயமாக இந்த ஓநாய் காட்டுக்குள்ளே போகணும்னு நான் நம்புகிறேன். சிங்கங்கள், இது வந்து தென்னாப்பிரிக்காவோட கசட்ரங்கா சாலையில் படம் பிடிக்கப்பட்டது. பாமண்டா படை நடக்கும் மாதிரி சிங்கத்தை கண்டும் விரலாதவங்க இருக்க முடியாது. சிங்கம் ஏதோ அது பாட்டுக்கு இப்படி தெருவில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து வர வாகனங்களை குறுக்க நிற்கிது. ஒருவேளை காட்டுக்கு ராஜாவான சிங்கம் நாட்டுக்கு ராஜாவாக ஆசைப்பட்டிருக்கும் போல. அடுத்தது வந்து ரயில்வே தண்டவாடத்தில் குறுக்க நிற்கிறார். உங்களுக்கு வேறு ஆரன்னு தெரியுதா? இது வந்து மூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம். இதுவும் வந்து ஒரு பல்கேரியா நாட்டுக்கு சொந்தமான மாநிலம் தான். இந்த வழியில் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதால ரயில் வந்து மிகவும் குறைந்த வகத்துலாம் பயணிக்குது. அதால் இந்த மான குறுக்களை கண்டுட்டு இந்த ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்லோவாக நிற்குது. இந்த வகை மான்கள் வந்து ஒரு அரிய வகை அழிந்து வரும் மான்கள். டிரைவரும் ஸ்லோவாக கொண்டு பார்க்குற நகர்ற மாதிரி இல்லை, அப்படியே மெதுமெதுவாக போகிறார். மானும் அப்படியே மெதுமெதுவாக முன்னோக்கி போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் முதலை ஏதோ ஹாயாக வீட்டில் சோஃபாவில் டிவி பார்த்துருக்காரு, அப்படி நடு ரோட்டில் படுத்துட்ருக்கு. இது வந்து அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாநிலத்தில் படம் பிடிக்கப்பட்டது. நிறைய பேரோட முயற்சிகள் பலனளிக்கிற நிலையில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒரு சாலையில் பல மணி நேரமாக டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்திய இந்த முதலை வந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு மெது மெதுவாக அப்படியே நகர்ந்து ரோட்டை கடந்து போகுது. பார்க்குறதுக்கே விசித்திரமாக எலி போல ஷேப்பில் இருக்கிற இந்த உயிரினம் வந்து மடகாஸ்கருக்கு சொந்தமான ஒரு உயிரினமாகும். இது வந்து வெள்ளம் அதிகமாக வந்த காரணத்தினால் தன்னோட குட்டிகளை ஓடத்துலேருந்து இன்னொடது கொண்டு வரதுக்காக எல்லா குட்டிகளையும் முதுகில் ஏற்றிட்டு போகும்போது பயணி ஒருவரால் படமாக்கப்பட்டிருக்கு.
இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு முயல் ஒன்று சிலை தெரிக்கிற வேகத்தில் ஓடிட்டுருக்குது. என்னடா இது இந்த வேகத்தில் ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒரு காரை பார்த்து ஓடுதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கடைசியில் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஓடுறது வந்து ஒரு காருக்கு பின்னால் இல்லை, வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஓடுறது வந்து ஒரு ட்ரெயினுக்கு முன்னால் ஓடிட்டுருக்கு. ரயில்வே தண்ட வளத்துக்கரையில் இருந்த இந்த முயல் வந்து ட்ரெயினை கண்டு ட்ரெயினில் சத்தத்தில் ஓட வலிக்கிட்டது ட்ரெயின் கரையோட. ஒரு கட்டத்தில் ட்ரெயினை முந்தி ட்ரெயினுக்கு முன்னால் தண்டவாளத்திலே ஓட வலிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த முயலுக்கு வந்து துணிச்சல் வந்து மிகவும் அதிகம்னு தான் சொல்லணும். யாக் எருமைகள். மலைப்பகுதிகளில் அதிகமாக வாழும் இந்த யாக் எருமைகள் வந்து பனிகாலத்தை தாங்குவதற்காகவே இதன் உடலமைப்பு கம்பளி பொருத்தியது போல வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மங்கோலியா மற்றும் சீனாவை பிரபலமாக கொண்ட இந்த யாக் எருமைகள் உச்சந்தலையில் உள்ள தசை நார்கள் மற்றும் கொம்புகளை பயன்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறு தாக்குதல் எதிரியை நொடிப்பொழுதில் கதிகலங்க செய்யும். இந்த காணொளியில் மனிதர்கள் எதிர்பாராத விதமாக சந்தித்த சில யாக் எருமைகளின் தாக்குதலை காணலாம், பாருங்கள். வரிப்புலி. தனித்து வேட்டையாடும் திறன் கொண்ட இந்த வரிப்புலி வந்து ஒரு வழிப்போக்கர் ஒருவரின் கேமராவில் சிக்கியுள்ளது. மூர்க்க குணம் கொண்ட இந்த வரிப்புலி வந்து இவ்வளவு அமைதியாக இருப்பது கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கின்றது. இந்த புலியிடம் தெரியாமல் மாட்டினால் அன்று புலிக்கு சிக்கன் கறி கிடைத்த மாதிரி தான். புலி பல்லுக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடப்படும் இந்த புலிகள் ஆசியாவில் அழிந்து வரும் நிலையுள்ள ஒரு விலங்குகளாகும். கரடி. போலார் கரடிகளைப் போலவும் பழுப்பு நிற தோல் கொண்ட கரடிகளைப் போலல்லாமல் இந்த கருப்பு நிற தோல் கொண்ட கரடிகள் மனிதர்களிடம் மிகவும் பழகும் தன்மை கொண்டவை. அதாவது மனித நடமாட்டம் உட்பட்ட பகுதிகளுக்குள் வந்து திரியக்கூடியவை. தனது இரு குட்டிகளுடன் சாலையோரத்தில் உள்ள காடு ஒன்றில் இருந்து கொண்டு மறைந்து மறைந்து பார்க்கும் இந்த கரடியின் செயலானது மிகவும் ரசிக்கும்படியுள்ளது. ஆனால் குட்டிகளுக்கு ஆபத்து என்று வந்தால் இந்த கரடி எவ்வளவு ஒரு கொடூர அரக்கனாக மாறவும் தயங்காது. ஆமடிலா என்று அழைக்கப்படும் ஒரு வகை எறும்புண்ணி தனது நீளமான நாக்கினை பயன்படுத்தி அதில் உள்ள பசைத்தன்மையின் மூலம் புற்றிலுள்ள எறும்புகளையும் கரையான்களையும் உண்டு வாழும் ஒரு வகை உயிரினம். இது பெரும்பாலும் மனித நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு வர அதிக கூச்ச சுபாவம் கொண்ட இந்த உயிரினம் பயணி ஒருவரின் கைத்தொலைபேசியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோ உங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம தமிழ்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.